அப்போ பல காரியங்கள் வரும்பொழுது நம்ம தேவைகள் அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் ஒரு ப்ரெஷர் வருது. அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம். ஐயோ அவங்க கொடுத்துருந்தா நமக்கு நல்லாயிருக்கும், இவங்க ஒழுங்காக கொடுக்கல, அவங்க ஒழுங்காக. பாஸ்டருடைய மைண்ட் எப்படி போய் மத்தியமே போகும் சபையில் யாரும் இவங்க தசமாக இவங்க ஏதாவது ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படி மைண்டு போகும். போகாதுன்னு இல்லை, எல்லா ஊழிகாரங்களும் போவோம். அப்போ ஏன் இன்னும் நம்ம இந்த சபைக்கு இந்த தேவையை சந்திக்க போகிற அளவுக்கு வரல, நம்ம லோன் கட்டுறோம், மற்ற காரியங்களை கட்டுறோம், ஏன்னா போன மாதம் மட்டும் அப்படி ஒரு இது. அப்படி பல காரியங்கள் வரும்போது மனசில் பல யோசனைகள் வரலாம். எல்லாம் சொல்லுவோம் யோசனை வரும் வரலாம், அப்படிங்க யோசனை வரலன்னா நீங்கள் மனசுனே கிடையாது. ஏன்னா சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவர் இயேசு. சோதிக்கப்படுறது தப்பு கிடையாது, பாவம் செய்யறது தான் தப்பு. அப்போ சோதனைக்காரன் வந்தானா இயேசுவுக்கு? வந்தான். சோதிச்சானா? சோதிச்சான். அப்போ அந்த மாதிரி வந்தது வருது. அந்த வர்ற நேரத்தில் தேவனுடைய வெளிப்பாடு என்ன என்பது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் எதை ரிசீவ் பண்ணுகிறீர்கள், எதை ரிசீவ் பண்ணுறீர்களோ அதை வைத்து தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அந்த சிந்தனையை. அப்போ இந்த மாதிரி சிந்தனை எனக்கு வந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய ஊற்று காரணர், என்னுடைய எனக்கு தேவையான அனைத்தும் வருவது எல்லாமே உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. இவங்க கொடுக்கறதுனாலயோ, இவங்க காணிக்க கொடுக்கறதுனாலயோ, இவங்க தசமாவம் கொடுக்கறதுனாலயோ அது வரல, அவங்க கொடுக்காதனாலயும் வரல. தேவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, தேவன் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதனால அவர் என் போட்டில் இருக்கிறார், நிச்சயமா நிரம்பி தான் ஆகணும். குறையா நான் போக போறது கிடையாது, யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க போறது கிடையாது. அப்ப நான் சொன்ன, ஆண்டவர் நீங்க தான் என்னுடைய ஊற்றுக்காரனர், நான் இவங்களெல்லாம் யாரையும் பார்க்க கூடாது, உங்களை மட்டும் தான் பார்க்குறேன். இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் சந்திக்கணும்னு சொன்னேன். அப்போ எண்ணங்கள் வந்து அப்போ மற்றவங்க மேலே என்ன செய்யாது, குற்றப்படுத்தாது, குறை சொல்லாது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா பிரச்சனையும் காரணம் என் மனைவின்னுறோம், இல்லைன்னா நம்ம யார் கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தூக்கி போட்டுடுறோம், இது காரணமே இவங்க தான், இது சரியாக நடக்கலை, அது காரணம் என்ன யார் தான், இவங்க தான் தூக்கி போட்டுடுறோம், அப்படி கிடையாது. ஏன்னன்னா நமக்கு நம்ம போஷிக்கப்படுவது, நம்முடைய தேவைகளை சந்திப்பது இந்த மனிதர்கள் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். நம்ம அப்பத்தினால பிழைக்கிறவர்கள் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவர்கள். அப்போ அவர் தான் நம்மளை பிழைப்பூட்டுகிறார். அப்போ சில காரியங்களை அப்படி சிந்தனை பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ தான் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்பில் நிறைய சம்மந்தம் இல்லாதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. அப்போ என்னடா அது இப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த இந்த குரூப்பை என்ன, ஏன்னா எல்லாம் நிறைய பாஸ்டர்கள்லாம் இருக்காங்க, பார்த்துட்டே இருந்தேன். பார்த்த அரசியல் சம்மந்தெல்லாம் தேவையெல்லாம் வந்துச்சு. அப்போ என்கிட்ட ஆண்டவர் பேசினார், தேவையானது ஒன்றே. என்ன பேசினார், உனக்கு இது தேவையில்லைன்னு உடனே அந்த வாட்ஸ்அப்புடைய இதை வந்து டெலீட் பண்ணிட்டேன், அந்த குரூப்பையே டெலீட் பண்ண. ஏன்னா எனக்கு அவர் என்ன சொல்லி, தேவையானது ஒன்றே. எது தேவையானது? லூக்கா 10 அதிகாரத்தில் இயேசு மார்த்தாள் மரியாள் என்கிற வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் அந்த மார்த்தாள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பாருங்கள், சமையலில் கெட்டிக்காரவங்க, வேலை செய்கிறதில் சுறுசுறுப்பானவங்க, அதுவும் ஒரு கேரிங் பீப்புள். 12 பேருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்க பெரிய கரிசனை உள்ளவர்கள், அதெல்லாம் நல்லது தான். அவங்க போய் ஒத்து உட்காந்து இயேசுடைய இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சமையலை பண்ணாங்க, எதை சாப்பாடு ஃபுட் பண்ணிட்டாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசின வார்த்தை தான் தப்பு. வந்து சொல்கிறாங்க இயேசுக்கிட்டே வந்து, இயேசுவே நான் ரொம்ப கவலைப்படுறேன், எதுக்கு நீங்கள் 13 பேர் சாப்பிட்ணுமே, கூட வந்திருக்கவங்களாம் சாப்பிட்ணுமே, பிரசங்கம் முடித்த பிறகு வயிறு பசிக்கல, மணி அடிக்கல, அப்போ சாப்பாடு கொடுக்கணும்ல, அதெல்லாம் பண்ணுறேனே, எனக்கு கவலை இருக்குது, இவங்களுக்கு கவலை இருக்கா? வாசிமா, மார்த்தாலோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து,
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? யாருக்கு கவலை இல்லையான்னு சொல்ற? கவலை இல்லையா? கவலை இல்லையா? இயேசுவுக்கு, இயேசுகிட்டே இவன் அம்மா தான் கவலைப்பட்டானா, தூக்கி இயேசு மேலே கொஞ்சம் கவலை வைக்கலான்ட்டு. ஏன் சகோதரி அவ பண்ணதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? அப்போ ரெண்டு ஆக்ஷன் வித்தியாசம். வேலை செய்யற நல்லா பண்ற சில ஆள் வேலை செய்யறதுல கில்லாடி வீடை பெருக்குவாங்க, துடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா கவலையில உட்காந்துருப்பாங்க. ஏய், கவலை என்பது அவர் சொல்லிட்டார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடத்திற்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இயேசுக்காக வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. நாங்கள் சிறுவர் ஊழியம் பண்ணுகிறோம், நாங்கள் சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறோம், நாங்கள் டிராக்ஸ் ஊழியம் பண்ணுகிறோம், அதெல்லாம் நல்லதுதான், பிரேசல் நடத்துறோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நில்றா, இங்க வாடா, என் வார்த்தையை கேளுறா. கேட்கவே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்குது, வந்துடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் சொல்றது, ஊழியத்தை குறித்து நாங்கள் கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம், உங்களுக்கு கவலை இருக்கிறதா? இயேசு சொல்றாரு, நீங்கள் 21 நாள் பாஸ்டிங் போட்டீர்களா? தேசத்துக்காக ஜெபித்தீர்களா? அவர் சொல்லுவாரு, ஏய் மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிற, ஆனா பாஸ்டர் அகஸ்தினுடைய சபையும் அகஸ்தின் பாஸ்டரும் தேவையானது ஒன்று, அதை மட்டும் நல்ல பங்கு தெரிந்து கொண்டார்கள். தேவையானது என்னன்னு தெரியல மக்களுக்கு. ஜெபம் பண்ணணுமா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் தேவன்கிட்ட உட்கார்ந்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேட்கணும். என்ன சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேட்க வேண்டும். ஓடிட்டே இருக்கு. அப்ப இயேசு என்ன சொன்னார்? ஆமாமா சபாஸ் மார்த்தாலே, நீ வந்து சூப்பர் ஃபுட்டு சார்வீஸ் பண்ணிட்டு, அவளுக்கு கவலையே இல்லைதான், உண்மைதான். பாரு, சோம்பேறி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்குற பாரு, என் பாதத்தில் மொழியை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொன்னாரா? அப்படி தானே சொன்னார், அப்படி இல்லையா? இயேசு சொல்லமா சொல்லாரு, மரியாதை பார்த்து சொன்னாரு, இந்த மார்த்தாள்கிட்ட சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய். மார்த்தாளுக்கு தான் மரியாதை பார்த்து பேசியிருக்கணும், ஆனா மார்த்தாளை பார்த்தே பேசுற, ஏய் நீ அநேக காரியங்களை செய்யற, செஞ்சிட்டு கவலைப்பட்டு, எல்லாம் சொன்னா பட்டு, அந்த பட்டு இல்லை, இந்த பட்டு வேற, இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது, கவலைப்பட்டு அப்புறம் என்ன பண்ற? கலங்குற. நீ கலங்காத, நீ கவலைப்படாத. ஆனா மரியா மார்த்தாள் பார்த்து இயேசு ஒன்று சொல்லிட்டு மரியாதை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், இவன் என்ன பண்றா? தேவையானது ஒன்றே தேவை. அப்ப உங்களுக்கு தேவையானது என்னது? எல்லாம் சொல்லுங்க, தேவையானது, அந்த தேவை என்ன? இயேசு. அந்த தேவை என்ன? அவருடைய வார்த்தையை கேட்பது. இப்ப உங்க தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சா? வீடா இல்ல ட்ரெஸ்ஸா, பணமா, பொருளா? அது இல்ல உங்க தேவை. உங்க தேவை ஒன்னே ஒண்ணு, இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய வார்த்தை. ஏன்னா அதுல அதுக்குள்ள இருந்துதான் எல்லாம் எனக்கு கிடைக்குது. தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அப்போ குறை இருக்கு பாஸ்டர், என்கிட்ட ஒரு குறை இருக்குது. அது என்ன குறைனா? ஜப குறை. என்கிட்ட ஒரு குறை இருக்குது, எங்க வீட்டுல ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீ இன்னும் தேவனை தேடலன்னு அர்த்தம். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், படாதுன்னா படாதுதான். எல்லாம் சொல்லுங்க, படாதுன்னா படாதுதான். பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சோம், கரெக்டா காலத்துக்கு முன்பதாக எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சேன். அதனால நான் அடிக்கடி இந்த வசனம் சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை தேடு ஒரு நன்மையும், நான் உண்மை தேடுறேன், ஒரு நன்மை என்ன செய்யக்கூடாது? குறைவு. படாது நீங்க சொல்லிட்டீங்க, அதனால படாது.
சிங்கக்குட்டியே தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுங்க ஒரு நன்மையும். அப்ப நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கீங்களா, உங்களுக்கு குறைவு போடுமா? பக்கத்துல பார்த்து குறைவு போடுமா? எல்லாம் சொல்ல, நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன், ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரை தேடி ஒரு நன்மையும் குறைவு. அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு விஷனா அது வரணும். விஷன்னா பார்வையாக வரணும், ஒரு நல்ல தரிசனமாக வரணும். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் கர்த்தரை தேடுறேன், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா அது ஒரு ஒரு படமாக உங்களுக்கு இருக்கணும். தெரிஞ்ச வசனம் தான், ஆனா ஒரு மனதுல ஒரு படத்தை வசனங்கள் உருவாக்குகிறது. அந்த படமா இருந்ததுன்னா ஒரு குறைவும் வராது, ஒரு குறையும் வராது. அப்ப வாயை தரும் சொல்லி பார்க்கணும், நான் கர்த்தரெல்லாம் தேடுறேன், அப்புறம் எப்படி எனக்கு குறை வர முடியும்? வரவே முடியாது, அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும், அங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா அங்க போகும்போது நான் காற்றையும் காண மாட்டேன், மலையும் பார்க்க மாட்டேன், ஆனால் பள்ளம் எல்லாம் நிரப்பப்படும். என்னுடைய பள்ளத்துல என்ன குறைவு, நான் அங்க போய் நிற்கும் போது குறைவை காண மாட்டேன். என் வீட்டுக்காரத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நான் கர்த்தரை தேடுறேன். எல்லாம் சொல்லு, நான் கர்த்தரை தேடுறேன், ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவையானது ஒன்று, என்னங்க? என்ன தேவை? யார பார்த்து பாருங்க, எவ்வளவு பேர் இந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் வந்து அவர் எங்க கூடி ஆராதிக்க, அதான் அங்க பாதம். வானம் அவருக்கு, பூமி அவருக்கு, அப்ப அங்கதான் இருக்கிறோம். வசனத்தை கேக்குறீங்க, அதனால தேவையானது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்ன தேவைன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன தேவை தெரியுமா? உங்கள் தேவைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜபத்திலே வாரி வழங்கி விடுகிறோம். ஹே, தப்பான தேவை, தப்பான தகவல். என்ன சொல்லணும், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த குடும்பத்துடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் தேவன் இல்லை. அந்த குடும்பத்தில் தேவன், கணவன் மனைவி தேவனை தேடினாங்கன்னா அதில் சமாதானம் இருக்கும். அதில் உண்மையாக தேவனை தேடினாங்கன்னா, தேவனோட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அன்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இல்லைன்னா என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்? பிரதர், நான் உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறோம் பிரதர், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் பிரதர்னா அவங்கள ஏமாத்துறேன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவேன். பேசிட்டு அவரோட நீ ஒரு ஐக்கியமாயிரு, அவருடைய வார்த்தை நிலைத்திரு, அவருடைய வார்த்தை விசுவாசி, அவருடைய பிரசன்னத்தில் இருன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவையோ அதுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த உறவில் வந்துடுறாரு. அது நிமித்தமாக மற்ற எல்லாவற்றையும் தேவனுடைய பிரசன்னம் அவருக்கு கொடுக்கறது, தேவனுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பிரச்சனையோட இருக்கிறதுக்கு என்ன காரணம், குடும்பத்துல சண்டையோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேவையானது அவர் ஏன் சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ண, என்ன பண்ண, தெரிந்து கொண்டா. என்ன தெரிந்து கொண்டா? நல்ல பங்கு. நல்ல பங்குனா என்னது? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், ஒரு பாட்டு இருக்கு. அப்ப நல்ல பங்குனா என்ன அதை சொல்லுங்க. நல்ல பங்கு எது? என்னன்னா, இயேசு உட்கார்ந்திருக்கிறாரு, இயேசுவே உட்கார்ந்திருக்கிறாரு, மேசியானு தெரியும். அவரை உட்கார வச்சுட்டு போயிட்டு வேலை செஞ்சிருந்தா எப்படி? இயேசுவே உட்கார்ந்திருக்கிறாரு, மேசியாவே உட்கார்ந்திருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவரே உட்கார்ந்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாக சபைக்கு தலையானவரே உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் பேசுறத கேட்டு அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கிறது தான் நல்ல பங்கு. எல்லாத்துக்கும் நான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டேன். பாருங்க, இது கண்ணுக்கு தெரியாது, ஆனா மாற்றங்களை கொண்டு வரும். இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, கண்ணுக்கு தெரியாது ஆனால் மாற்றங்களை கொண்டு வரும். எல்லாம் சொல்லுங்க போவோம்,
இன்னொரு தடவை ஏங்க சபைக்கு வரும் சும்மாவா நேரம் இல்லைன்ட்டா கிடையாதுங்க இங்க தேவன் பேசுகிறார் அவருடைய பிரசனம் உனக்குள்ள வருது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை தெரிந்து கொண்டதுனால அவர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது நீங்கள் வெளியே பார்ப்ப அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியே ரங்கமாய் பலிநிலைப்பார் யாருக்கு தெரியாது எங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க அவ்வளவுதான் தெரியும் ஆனா வெளியே கிரியை நடக்கிறத பாப்பீங்க ஹல்லேலூயா சரி அப்போ தேவன் தான் ஏன் தேவையானது இல்ல சார் சத்தமா சொல்லுங்க பக்கத்துல பாத்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க இப்ப கேளுங்க உங்க தேவை என்னன்னு உங்களுக்கே தெரியல அதை இப்போ ஆவியானவர சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு என்ன தேவை இயேசு பக்கத்துல உட்காந்து அவர் வார்த்தையை கேக்குறது அதுதான் உங்களுக்கு தேவை கார் வேணுமா வீடு வேணுமா அது இல்ல எல்லாம் சொல்லுங்க அது இல்ல பாருங்க ஒரு ஒரு மனுஷன் கார் இல்லைன்னா வாழ்ந்துட முடியும் வீடு இல்லைனா வாழ்ந்துட முடியும் பணம் இல்லைனா வாழ்ந்துட முடியும் ஆனா இயேசு இல்லைனா வாழ முடியாது ஏன்னா இயேசு இல்லைன்னா பரலோகம் போக முடியாது அதனாலதான் இயேசு வேணும்ன்ற ஏன் இயேசு வேணும் நமக்கு ஏன்னா அவர் தான் என்னுடைய வழி அவர் தான் என்னுடைய சத்தியம் அவர் தான் என்னுடைய ஜீவன் அதனால மரியாள் வந்து நல்ல சில பார்த்துங்க ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாங்க கால் வீட்டில் நிற்கவே நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அங்க போன இங்க போன அங்க போன இவனுக்கு என்ன கிடைச்சது ஒன்னும் இல்லை எவ்வளோ கடன் இத்தனை லட்சம் கடன் அப்புறம் எதுக்கு ஓடுற நான் என்ன சொல்றேன்னா ஏசாவை போல ஓடி கடைசியில எதுவுமே பெற்றுக்கொள்ளாம உனக்கு கிடைக்க நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்காம அழுதுகிட்டு புலம்புறத காட்டிலும் யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான் சபையில் நல்ல வாசமாயிரு கூடாரவாசியாயிரு நல்ல குணசாலியாயிரு உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார் தன்னால வரும் பாருங்க ஆட்டுக்குட்டி அவங்களே பிடிச்சி வந்து கொடுப்பாங்க அவங்களே சமைச்சும் கொடுப்பாங்க அவங்களே எப்படி ஆசீர்வாதம் பெறணும் சொல்லியும் கொடுப்பாங்க ஈஸியாக வாங்கிடலாம் எல்லாம் சொல்லுங்க ஈஸியாக வாங்கலாம் ஏசா மாதிரி ஓடாத யாக்கோப் மாதிரி கூடாரத்தில் இரு ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் தேவையானது ஒன்று என்ன சொல்லுங்க தேவையானது ஒன்று அப்ப நான் யோசனை பண்ண ஆண்டவர் தேவையானது ஒன்றுன்னா எனக்கு எல்லாவற்றையும் தருகிறது யாருங்க எல்லாவற்றையும் தருகிறது யாரு வரும் அவர் சொல்ல நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூரணமான எந்த வரமும் ஜோதியதின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது உங்களுக்கு இறங்கி வந்தது யாருங்க சத்தமா சொல்லுங்க அப்ப எதுமே அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களா இருக்குன்னா அவங்களும் இறங்கி வந்துச்சு அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்குது அப்போ எனக்கு வர்ற நன்மையெல்லாம் எங்கேருந்து வருது அப்போ யாரை தேடணும் வார்த்தையை தேடணும் அவருடைய பிரசன்னத்தை தேடணும் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை தேடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மற்றது உலகத்தில் மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் கவலைப்படாதீங்க எதையும் கவலைப்படாதீங்க தன்னால் வந்து கொடுப்பாங்க தன்னால் வந்து ஆறுதலாக பேசுவாங்க சண்டை போட்டவங்க கூட சிரிப்பாங்க முறைச்சவங்க கூட சரியாயிடுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தேவையானது ஒன்றே ஒன்று அப்ப நன்மை எங்கிருந்து வருது உங்களுக்கு எங்கிருந்து வருது தேவன் இருந்து வருது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது அடுத்தது 1-4 புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிச்சா ரொம்ப நல்ல அருமையான வசனம் அங்க சொல்ற ஒரு ராஜா சொல்ற வசனத்தை பாருங்க 1-4 புத்தகம் 29 அதிகாரம் 11-12 தேவன் எப்படிப்பட்டவர் மாட்சிமை நிறைந்தவர்
வாசி கேட்போம் கர்த்தாவே கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் மகத்துவமும் உம்முடையவைகளே வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் அப்ப எல்லாம் யாருது வானத்திலும் பூமியிலும் உள்ளதெல்லாம் யாருது அவருடையது அவருடையது சரி அவருடையது கர்த்தாவே கர்த்தாவே ராஜ்யமும் ராஜ்யமும் உம்முடையது ராஜ்யம் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் எல்லாருக்கும் தலைவர் யாரு இயேசு நம்முடைய தேவன் தலைவர் அப்புறம் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே கனமும் உம்மாலே வருகிறது எல்லாரும் எனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் என்னுடைய தேவனாலே வருகிறது ஏன் ஒன்றையே நீ தெரிஞ்சுக்கொள்ளுன்னு சொன்னார்னா நன்மையான எந்த இவும் என்கிட்ட இருந்து தான்பா வருது அதனால என்னையே நீ தெரிஞ்சுக்கொள்ளணும் என்கிட்டயே நல்ல ராசியா என்கிட்டயே இருந்தன்னா இன்னும் கேட்டீங்கன்னா பாலிஷ் போடக்கூடாது ஆண்டவரே போட முடியாது ஆண்டவரே ஆனா தேவன் ஆராய்ச்சி என்கிட்டயே இருந்தா எல்லாம் உனக்கு கிடைக்கும் போ ஆமென் ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது அப்போ நான் உழைச்சேங்க எனக்கு கிடைச்சதுங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு ஓடுறாங்களே மக்கள் எதுக்காக ஓடுறாங்க ரெண்டுத்துக்கு தானே அந்த ரெண்டுத்தையுமே நான் தரேன் என்கிட்ட வாழ்றாரு ஆண்டவர் சம்பாதிக்க கூடிய பலத்தையும் தரேன்றாரு சக்சஸுக்கான எல்லாவற்றையும் நான் தரேன்றாரு ஆனா நீ என்ன பண்ணுவோம் இருதயத்துல பணம் இருக்க கூடாது சிலருக்கு பண பேய்களா இருக்குங்க இருதயத்துல எப்போ பார்த்தா பணம் 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 எப்போ பார்த்தா பொருள் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி இல்லைங்க உங்க இருதயம் நல்ல தேவையானது ஒன்றே அதுல இருக்கணும் உங்க இருதயம் மற்றதெல்லாம் தேவைதான் அவர் கொடுக்குற அவர் சொல்ற இருதயத்துல என்ன வச்சுக்கோ இருதயத்துல நான் இருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் ஐஸ்வர்யம் வேணுமா கனம் வேணுமா அதெல்லாம் உனக்கு நான் தர்றேன் ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது உம்மாலே வருகிறது பாருங்க முதல்ல நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்து இறங்கி வருகிறது இங்க சொல்லாரு ஐஸ்வர்யம் கனத்தையும் நான் உனக்கு தர்றேன் அடுத்தது இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் சுவிசேஷம் 1:3 போட்டிருக்கு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று இப்போ உங்களுக்கு உண்டானது எல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக இல்லை அப்போ சகலமும் யாரால உண்டாயிருச்சு அவர் மூலம் உண்டானதுன்னா அவரை நீ தேடனா உனக்கு சகலம் உண்டாகும் என்ன தேவைன்னு கிடையாது ஒரு அம்மாவுக்கு ஒரு பேப்பர் ரோல் தேவை ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெர்மன்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க எதுங்க ஒரு பேப்பர் ரோல் அதை மட்டும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நம்ம கேட்கறது ஒரு மாதிரி இல்லை தேவன் வந்து என்ன அதில் போட்டிருக்கான் தேவன் உனக்கு தேவை என்று என்கிட்ட சொன்னார் அதனால நான் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஏங்க ஒரு பேப்பர் ரோல் ஜெர்மன்லேருந்து வர கொண்டு வர அனுப்ப முடியும் என்றால் சகலமும் அவர் மூலமாக உண்டாகி இருக்கிறது என்றால் அவரால் உனக்கு சகலமும் உண்டாகும் அதை புரிஞ்சுக்கிங்க நம்ம வேற எங்கேயும் மனசு ஓடுது அதை படிச்சிருந்தா இந்த இதை செஞ்சிருந்தா அப்படி கிடையாது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் உங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார் அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் இது அவர் மூலமா சகலமும் உண்டாயிடு அப்ப பார்க்கிற எல்லாமே யாரால்தான் உண்டாயிருக்குது யாருடையது எல்லாம் அவருடைய பூமியும் அது நிறைவும் எல்லாமே அவர் தாங்க நம்ம அவர் பிள்ளை தாங்க அவர் பிள்ளை கொடுக்காம யாருங்க கொடுக்க போறாரு அதனால முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அவர் சொல்ல என்ன தேடு உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் தர்றேன் அப்பா கிட்ட வந்துரு அப்பா உனக்கு எல்லாத்தையும் தருவார் ஹல்லேலூயா சார் இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறோம் ரோமர் புஸ்தகம் 8:2 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆனா திருப்பி இதை வாசிக்கணும் ரோமர் புஸ்தகம் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் நாம் யாருக்காக கொடுத்தாரு
நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரை ஒப்பு சும்மா ஒப்பு கொடுத்தாரு ஏதோ கடைக்கு போற மாதிரி அனுப்பி வச்சுட்டு போயிட்டு வந்துருங்க இயேசுவே அப்படின்னு குமாரன் அனுப்பிச்சு வச்சாரா ஐயா நான் சொல்லுங்க சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்பது ரொம்ப பயங்கரமான ஒன்று சாதாரண விஷயத்திற்கு ஒப்பு கொடுக்கல அவரை மரணத்துக்கென்றே ஒப்பு கொடுத்தார் பலியாகும்படி ஒப்பு கொடுத்தார் பாவத்தை சுமப்பதற்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இயேசு சிலுவையை சுமக்கும் போது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க எல்லாரும் சம்பந்தம் அவர் கட்டையை அடிச்சு ஒருத்தர் கூட இருந்தார் அமெரிக்காவில் நினைக்கிறேன் அவர் அங்கேருந்து தூக்கின சிலுவையை இந்தியா வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டு போனார் ஏன்னா அவர் சிலுவை சுமக்கிறாராம் ஃப்ளைட்டில் கூட தொடங்கி இது பண்ணிட்டு தான் வந்தார் ஃப்ளைட்டில் அங்கே வச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கெலாம் வந்தார் உலகம் முழுவதும் நான் போகிறேன் சிலுவை எடுத்துக்கிட்டு அப்படின்னாரு ஐயா சிலுவையை கூட நீ சுமந்துடலாங்க சிலுவை என்பது ஒரு கட்டையை சொல்கிறேன் சிலர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிலுவை சுமக்கிறோம் என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு சிலுவை போட்டு கொண்டிருக்கிறோம் மரத்தில் சிலுவை எல்லாரும் சுமக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் சிலுவையின் மேலே சுமத்தப்பட்ட பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் வியாதியையும் எந்த மனிதனாலும் சுமக்க முடியாது இயேசு மட்டும்தான் சுமந்து தீர்த்தார் இயேசு சிலுவை சுமப்பதற்கும் நீங்க இன்னைக்கு தொங்க விட்டு சிலுவை சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால தான் இந்த சமயம் சிலுவை சுமக்காதப்பான்றோம் நான் சிலுவை சுமக்குறேங்க யாருமா என்னம்மா எங்கம்மா சிலுவை எங்க வீட்டுக்கார் தான் வேலைக்கு போயிருக்காரு என்ன சொல்லடா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சிலுவையை இந்த உலகத்துல இயேசு சுமந்தார்னா சாதாரண உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாம் அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் ரொம்ப கொடூரமான மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டாராம் வாதம் என்னன்னு தெரியுமா வந்தாதான் போய் தெரியும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க தாம்பரத்துல குசுவை ஹாஸ்பிட்டல் இருக்கு போய் பாருங்க நீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது ஸ்டான்லி உள்ள போய் பாருங்க நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க ஐயோ மக்கள் வாதிக்கப்படுற ஒரு நாள் ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன் ராயப்பேட்டையில அங்க போய் உள்ள போனோம் பாருங்க அவ்வளவுதான் போய் அப்படி நின்றுட்டேன் ஏன்னா எல்லாம் ஸ்குருவ் மாட்டி கம்பி மாட்டி ஒவ்வொருத்தருடைய காலையும் தொங்க விட்டுருக்காங்க கையில தொங்க விட்டுருக்காங்க எல்லா பெட்லயும் அப்படித்தான் லாரில அடிப்பட்டாருங்க ஸ்கூட்டர்ல அடிப்பட்டாருங்க இப்படி பல பிரச்சனைகளோட குடும்பமானவைகள் என்ன சொல்றேன்னா அவ்வளவு கொடுறோம் அந்த கொடுத்தை காட்டிலும் இயேசு வாதிக்கப்பட்டார் அதான் வாத வாதனா வலி வேதனை இவைகளை எல்லாவற்றையும் எதுக்காக தன் சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக யாருக்காக போட்டிருக்கு நாம் எல்லாருக்காகவும் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் இதை கேட்கிற எல்லாருக்காகவும் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படி ஒப்பு கொடுத்தவர் சொந்த குமாரனையே உங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் அதை பிடிச்சிக்கோ தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்திருக்காரு மற்ற எல்லாவற்றையும் அவர் உனக்கு தருவாரு தேவையானது ஒன்று அவரை பிடிச்சிக்கோ அவருடைய வசனத்தை கேளு அவருடைய பிரசன்னத்துல வாழ கத்துக்கொள்ளுங்க இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல இல்லவே இல்லை அவர் சொல்றாரு நீ முதலா தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும் தன் குமாரனே கொடுத்தேன் அதோட கூட மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்காம இருப்பேனா கண்டிப்பா கொடுப்பேன் நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான வரமும் எந்த ஜோதியின் பிதாவை இடத்தில் இறங்கி வருகிறதோ அந்த தேவன் சொல்லுகிறாரு நான் குமாரனையே கொடுத்தேன் இதையும் கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுப்பேன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை கொடுப்பேன் உனக்கு ஒரு குறைவு இருக்காது அதை விசுவாசிக்கிறது தான் தேவன்கிட்ட வர்றோம் அந்த நல்ல வார்த்தையை கேட்கறது தான் தேவன்கிட்ட வர்றோம் வந்து கேட்குறோம் அந்த வார்த்தையின் படி நம்முடைய வாழ்க்கையில சரீரங்கள்ல கிரியை செய்கிறது தேவனுடைய வார்த்தை அது பலன் செய்ய தருகிறது அதனால நம்முடைய ஊற்றுக்காரன் யார் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கண்ட இடத்துல சுத்த மாட்டீங்க ஜபமா ஐயோ சர்ச்சைக்கு போகணுமே காசு என்ன பண்ணும் அங்க போனா இவ்வளவு காசு செலவாகுது கணக்கு பார்க்க மாட்டீங்க கணக்கு என்னைக்கு பாக்குறீங்களோ
அன்னைக்கு உனக்கு பணம் பெருசா தெரியுதுன்னு அர்த்தம். என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது எனக்கு, அது பார்த்து காசு கலக்கும். காணிக்கு காசு ஒரு பக்கம் அவங்க வச்சிருப்பேன், அவங்க கொடுப்பாங்க, அப்படியே கவரோட கொண்டு போய் வச்சிருப்பேன். எனக்கு செலவு பண்றதுக்குன்னு யார் காணிக்கு கொடுக்குறாங்களோ அந்த காசை மட்டும்தான் நான் என்றது, அது கூட போட்டு வச்சிருப்பேன். சும்மா எப்ப பார்த்தாலும் எண்ணிக்கிட்டே இருக்கு. சில ஆள் அதே பணம் தான் இருக்கும், காலையில எண்ணுவாங்க, மத்தியாலம் எண்ணுவாங்க, இதெல்லாம் பாக்கலையா நீங்களா? நீங்களா எண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் நல்லவங்க. சிலர் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நாலாம் குறையுது, 50 பைசா குறையுது. ஏ, உன் சமாதானத்தை இழந்துடாத. அதாவது எதுக்கு கணக்கு பார்க்கணும் தெரியுமா? நம்ம வாங்கறதுக்கு எல்லாம் கணக்கு, ஆனால் தேவனுக்காக செலவு பண்றதுக்கு மட்டும் கணக்கே பார்க்கக்கூடாது. என்ன சொன்ன, கணக்கே பார்க்காத, மற்ற எல்லாத்துக்கும் கணக்கு பாரு. தேவனுக்காக நான் செல்லவங்களாம் 1 ரூபா 2 ரூபாய்க்கு கூட கடைக்கு போனால் கம்மி பண்ணி கேட்பேன். ஆனால் ஊழியக்காரர்கள் வந்தால் அப்படி பார்க்கறது கிடையாது. அவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதாவது வாழ்க்கையில் சில காரியங்களை இழந்தவங்கள பார்த்தா சும்மா போகிறவங்கள கூப்பிட்டு கொடுத்து கூப்பிட்டு கூட ஏதாவது ஒரு கொய்யாக்காவாக கொடுப்பேன், கையில் அன்பாவது பேசி அனுப்புவேன். கடைசி வரைக்கும் இயேசுவை பற்றியாவது சொல்லி அனுப்புவேன். ஏன்னா நம்ம கஞ்சம் கிடையாது, எல்லா சொல்லும் கஞ்சம் கிடையாது. தேவனுடைய சபைக்கு வருவதற்கும் தேவனுக்கு கொடுப்பதற்கும் கணக்கு பார்க்காதீங்க. வாரி இறைத்து விருத்தி அடையலாம், பிசினித்தனம் பண்ணி கஞ்சம் பண்ணி தருத்திரமும் அடையலாம். நம்ம வந்து எப்படின்னா வாரி இறைக்கிறவர்கள், எல்லா சொன்ன வாரி இறைக்கிறவர்கள். எனக்கு தேவையானது என்னது? ஒன்று. அந்த ஒன்று யார்? அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்கறது தான் தேவையான ஒன்று. அதை இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானது வந்திருக்கு, உங்களுக்கு தேவையானதையும் அவர் கொடுப்பார். எல்லாம் கண்களை முடிஞ்சோம், எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லா கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மேல எல்லாருமேலையும் இறங்கட்டும் அப்பா. ஓ ஷாக்கலபஹாண்டரபஹா, எங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீங்க அப்பா. எங்களுடைய தேவை நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இவர்கள் என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவெல்லாம் இந்த மாசத்தோடு எல்லாம் நிறைவாவதாக. இவர்கள் காற்றையும் பார்க்கக்கூடாது, மழையும் பார்க்கக்கூடாது, எல்லாம் நிரப்பப்படுவதாக, எல்லா கடன்களும் அடைக்கப்படுவதாக. எதெல்லாம் பெரிய குறைன்னு நினைக்கிறாங்களோ, பாரம் நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் இல்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா வலி வேதனைகளும் விலகுவதாக, அற்புதமான சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அதை போல உம்முடைய பிரசன்னமானது கர்த்தரை தேடுவதற்கு ஒருமையும் குறைபடாதுன்னு சொன்ன தேவன் அன்றைய குறைகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்றுவரையும் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா, 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 ஷாகாதாரா மஹாந்தாராபா. அவியானவரே என்னுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. அவருடைய பிரசன்னம் இறங்குறத நான் பார்க்கறேன். நன்றி அப்பா. தேவ தூதர் இறங்குவார்களாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ஷாகல மாயே மலா ஹந்தலை கத்பஹா. Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Nandri avyanavare, nandri avyanavare, nandri and glory. The mighty name of Jesus. The mighty name of Jesus. பெரிய காரியங்களை செய்வீராக. அன்று இந்த மாசத்திலிருந்தே வழிவாசலை திறப்பீராக. புதிய காரியங்களை ஆண்டவரே இவர்கள் வருகிற நாட்களிலே அனுபவிக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவதாக, கலக்கங்கள் ஓடிப்போவதாக, கவலைகள்லாம் ஓடிப்போவதாக. ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவரே இவருடைய குறைவில் நிறைவாக போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.